பேய், பிசாசு, ஆவி இந்த மாதிரி சில அமானுஷமான விஷயங்கள் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக ஓஜோ போர்ட் மேலேயும் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஓஜோ போர்ட் மூலிமா இறந்தவங்களோட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஜோ போர்ட்னா என்ன, ஓஜோ போர்டோடைய ஹிஸ்ட்ரி என்ன, இந்த போர்டை யூஸ் பண்ணி நிஜமாலுமே இறந்தவங்களோட பேச முடியுமா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஜோ போர்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாமி, அண்ட் வெல்கம் டு தி ஸ்பாட். ஆயிரத்தி முந்நூறுகள்லேயே வந்துட்டு சைனா சேர்ந்தவங்க இறந்து போனவங்களோட பேசுகிற மாதிரியான நிறைய ப்ராக்டிசஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருக்கோம். பட் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் 1800ஸில், அதாவது 19th century தான் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவலிசம்லாம் வந்து பரவுது. அதுலேயும் குறிப்பாக 1848 ஃபாக்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்றவங்க அவங்கக்கிட்ட ஒரு டாக்கிங் போர்டை வச்சு அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இந்த டாக்கிங் போர்டை அவங்க பயன்படுத்திட்டு இருந்தப்ப அந்த டாக்கிங் போர்டு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரியே உங்களுக்கு தோணியிருக்கு. அப்படி அந்த டாக்கிங் போர்டு உங்ககிட்ட என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாக்ஸ் சிஸ்டர்ஸ் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணப்போ தான் தெரிஞ்சிருக்கு, அவங்க இருந்த அந்த வீட்டுக்கடியில் யாரையோ ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அடித்து கொன்று புதைச்சிருக்கிறதா வந்துட்டு அந்த டாக்கிங் போர்டு சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தை அவங்க ஊரில் இருக்க எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் ஊரில் இருக்க யாருமே இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த இடத்த தோன்றதுக்கான எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி தோண்டி பார்த்தப்ப உண்மையாலுமே அந்த இடத்துல யாரையோ ஒருத்தரை வந்துட்டு அடித்து புதைச்சிருந்துருக்கிறது தெரிய வருது. இந்த விஷயம் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஃபுல்லாக வந்துட்டு பரவுது. இப்படி பரவுறப்ப தான் ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்றது வந்துட்டு இன்னும் அதிகமாக அந்த ஊரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபாக்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களால் ஆவிங்க கூடவும் பேச முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஆத்மாங்களோட பேசணும் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொசீஜர் எடுத்தது, அதுக்கு மீடியமாக இன்னொருத்தர் தேவைப்பட்டார். ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த ஓஜோ போர்ட் மூலிமா மட்டுமே யார் வேணாலும் ஆத்மா கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்தது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இப்படி தான் ஓஜோ போர்டு அப்படிங்கிறது ஆரம்ப காலங்களில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. முதல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓஜோ போர்டு அப்படின்ற நேம் இல்லை, இது வந்துட்டு டாக்கிங் போர்டு, ஸ்பிரிட் போர்டு அப்படின்ற ஒரு நேமில் தான் கூப்பிட்டுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஓஜோ போர்டுடைய டிசைன் வந்துட்டு கடைசியாக போடப்பட்டது. அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான போர்ட்ஸ் அண்ட் நிறைய விதமான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆவிகளோட இவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. 1891 எலிஜா பாண்ட் அண்ட் சார்லஸ் கெனட் அப்படின்ற ரெண்டு பேர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஓஜோ போர்டு வந்துட்டு டிசைன் பண்ணாங்க. டிசைன் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட நேமுக்கு பேட்டர்ன் காப்பிரைட் எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் இது வந்துட்டு இவங்க ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த ஓஜோ போர்டோட பேட்டர்ன் ஒருத்தவங்க கைக்கா மாறி மாதிரி கடைசியாக ஹாஸ்போ அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இப்போ இந்த ஓஜோ போர்டோட காப்பிரைட் ஃபுல்லாக இருக்கு. அண்ட் அமேசானில் ஆரம்பிச்சு எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லையுமே இந்த ஓஜோ போர்டு வந்துட்டு வித்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷனில் இருக்கும், 8 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் இது விளையாடலாமா. டாக்கிங் போர்டு, ஸ்பிரிட் போர்டு அப்படிலாம் கூப்பிட்டுருந்த இந்த போர்டுக்கு எப்படி ஓஜா போர்டு அப்படின்ற நேம் வந்துச்சு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் இந்த போர்டை வந்து டிசைன் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணப்ப உனக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கிட்டே கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அது ஓஜா அப்படின்னு ஸ்பெல் பண்ணியிருக்கு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு அவங்க கேட்டப்ப குட் லக் அப்படின்னு அது சொல்லியிருக்கு. இந்த ஓஜோ போர்டை இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஜோ போர்டு கூட ஒரு பிளான்செட் தந்துருப்பாங்க. இந்த பிளான்செட் மேலே அந்த இடத்துல அந்த ஓஜோ போர்டு யூஸ் பண்ணுற அந்த கேங்கில் இருக்க எல்லாருமே வந்துட்டு கை வச்சிருக்கணும். இந்த குரூப்புக்கு ஒரே ஒரு லீடரை சூஸ் பண்ணிக்கணுமா, அந்த ஒரு லீடர் மட்டும்தான் ஆத்மா கூட எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்கணும். அந்த லீடர் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டுக்கிட்ட ஒரு கொஷின் கேட்டதுக்கு அப்புறமா அந்த ஆத்மா வந்துட்டு இவங்க கை மேலே கையை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டி அந்த போர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸ் மேலேயும் போய் வைக்குமா. அதாவது அந்த பிளான்செட்டில் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக தெரிகிற லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டே வருவாங்க. அப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக அந்த ஸ்பிரிட் வந்துட்டு இவங்க கூட என்ன கம்யூனிகேட் பண்ண நினைச்சது அப்படிங்கறத இவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜோ போர்டு அப்படின்ற ஒன்று வந்து பிளே பண்றாங்க. அண்ட் இதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் வர்றது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஜோ போர்டு கிட்ட கடவுளை பத்தியும் சாவை பத்தியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நீங்க இருக்கிற வீட்லயே வந்து விளையாடக்கூடாதான். ஏன் அப்படின்னா உங்களோட வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு அப்படியே ஸ்டே பண்ணிருமா. அந்த குரூப்ல இருக்க லீடர் மட்டும்தான் கேள்வி கேட்கணும், அவரை தவிர வேற யாருமே கேள்வி கேட்கக்கூடாதான். அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் அந்த கேமில் அது குட் பாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த கேமை வந்துட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் அந்த பிளான்செட்லேருந்து கையெடுக்கக்கூடாது. அதாவது அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தரச்சும் அந்த பிளான்செட் மேலே கையை வச்சிருக்கணும். அண்ட் அதை ப்ளே பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஓஜோ போர்டுக்கு மேலே வந்துட்டு பிளான்செட் வைக்கக்கூடாதான். ஓஜோ போர்டை தனியாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நம்ம பார்த்த ரூல்ஸ். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஜோ போர்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஓஜோ போர்டை எல்லாரும் நம்புறதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்செட் மேலே எல்லாரும் கை வச்சிருக்கப்ப கையை ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு எழுத்து மேலேயும் போகிறது தான். இதை வந்துட்டு சயின்டிஃபிக்கலாக இடியோ மோட்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கான்சியஸ்னஸே இல்லாமல் நம்மளோட பாடி பார்ட்ஸை நம்ம வந்துட்டு மூவ் பண்ணுறது. ஓஜோ போர்டில் நம்மளோட கான்சியஸே இல்லாமல் நம்மளோட கை நகர்றது மூலிமா
பேய் தான் நம்ம கை மேல கையை வச்சு நகத்துது அப்படின்னு நம்ம நம்பிடுறோம். ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஓஜோ போர்டு பிளே பண்றாங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் மென்டலி கொஞ்சம் அன்னைக்கு லோவா இருந்திருப்பாங்க, அவர் அன்னைக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்ஸா இருந்திருக்கலாம், அண்ட் அவரோட சப்கான்சியஸ் மெமரியில பேய்லாம் இருக்கு ஆத்மா இருக்கு அப்படின்ற ஏதோ ஒரு மூலையில வந்துட்டு இருந்திருக்கலாம். அவரோட கான்சியஸ்னஸே இல்லாம அவரோட கையை நகத்துது. ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐடியோ மோட்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் கையை நகர்த்தும் போது கூட இருக்க மீதி நாலு பேருமே சேர்ந்து கை அப்படின்னு நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கையை நகர்த்துறாரு பாத்தீங்களா, அவருக்கே தெரியாது நம்ம தான் கையை நகர்த்துறோம் அப்படின்னு, தானாவே கை நகர்ற மாதிரி இருக்கும். இதனாலதான் அவங்க பேய் மேல கையை வச்சு நகர்த்துது அப்படின்னு பயந்துடுறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓஜோ போர்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ். அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மென்டலி கொஞ்சம் லோவா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு டக்குன்னு ஆட்கொண்டுருது. ஸோ இவங்க மூலியமா தான் அந்த ஆத்மாக்கள் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஓஜோ போர்ட் மூலியமா ஆத்மாங்களோட பேச முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதோட ஆன்சர் வந்து நான் உங்ககிட்டே விட்டுறேன். சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது ரெண்டுல நீங்க எது எடுத்துக்கிறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஏஞ்சல் போர்டு அப்படின்னு வேற ஒன்று இருக்கு, இந்த போர்டை வச்சு நம்ம ஏஞ்சல்ஸ்ட பேசலாமா. ஓஜோ போர்டு அப்படிங்கிறது சாதாரண கேம் தானே, அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ல டாய் செக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி விளாடலாம், ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஓஜோ போர்டு வாங்கி விளாடுங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது, இதை வந்து நான் விளாண்டே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்ற மைண்ட் செட்ல இருக்கணும். அதாவது எப்படின்னா, பேயை பத்தி பயமே இல்லை அப்படின்னு வெளியே சொல்றது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள நிஜமாலுமே பேயை பத்தி பயமே இல்லாதவங்க வந்துட்டு இதை விளாடலாம். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இதை வந்துட்டு தனியாக வந்துட்டு விளையாடாதீங்க. ஏன்னா தனியாக இருந்தீங்கன்னா பேய் வந்து உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. அண்ட் நாலஞ்சு பேர் கூட நீங்கள் விளையாடுறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம், எக்காரணத்தை கொண்டு நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கப்ப ஓஜோ போர்டை ப்ளே பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கப்ப பேய் வந்து உங்களை ஆட்கொண்டுரும் அப்படின்லாம் நான் சொல்ல வர கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காலங்காலமாக ஓஜோ போர்டு அப்படிங்கிறது பேய் பிசாசு இந்த மாதிரி நம்ம ஆத்மா கூட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்ம கேள்விப்பட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம சப்கான்சியஸ் மெமரியில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த டிப்ரெஷனோட நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். பே இருக்கு இல்லை அப்படிங்கிறதுலாம் அடுத்த மேட்ரு, நிறைய நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சஃபர் ஆகுங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அண்ட் மூணாவது விஷயம், இதை நீங்கள் இருட்டில் விளையாடாதீங்க. ஓஜோ போர்டு அப்படின்றது வந்துட்டு ஒரு கேம் தானே, ஒரு டாய் செக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடிலேருந்தே தெரிஞ்சிருந்தா ஓகே, அதாவது கேரம் போர்டு சேஸ் மாதிரி தானே அதுவும் அப்படின்றிருந்தா பரவாயில்ல. ஆனால் நமக்கு வந்து அது கூட பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு போர்டு அப்படின்றது நம்ம மைண்டுக்குள்ள நம்ம சப்கான்சியஸ் மெமரிக்குள்ள வந்துட்டு ஃபீட் ஆயிருது. அப்படி இருக்கப்ப இருட்டில் ஓஜோ போர்டும் பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கிரியேட்டிவிட்டிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கோங்க. சொல்ல முடியாது, உங்கள் மைண்டே வந்துட்டு ஒரு பேயை கிரியேட் பண்ணாலும் பண்ணும். அண்ட் ஓஜோ போர்டை பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது நிறையா பேர் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓஜோ போர்ட் மூலிமா நடந்த நிறையா ஸ்டோரிஸை வந்துட்டு அதில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருந்தது. மேபி அப்கமிங் வீக்ஸில் ஓஜோ போர்டு பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.